இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ வந்து டார்க் Black எஃபெக்ட்ல எப்படி பக்காவா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Lightroom அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Lightroom அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு -20 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 25 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைலைட்ஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 50 ரேஞ்சில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு -6 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு -6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 18 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பக்காவாக செட் பண்ணிங்க அப்படின்னா மேலே போனீங்க அப்படின்னா கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள அந்த கர்வை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டான மாதிரி அந்த கர்வை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 4 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டின்ட்டுங்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 2 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 46 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 15 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக உள்ள சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ -30 அந்த மாதிரி ரேஞ்சை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி 41 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூ இருக்குது பாருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ -6 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு உள்ள அந்த எல்லோ கலர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு -100 சேச்சுரேஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ -44 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ நீட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ -53 நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூமினன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணி -20 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணிவிட்டு -20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட் ப்ளூ கலர் இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -15 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து டார்க் ப்ளூ இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ சேச்சுரேஷன் -100 வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஹியூ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணி 40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே ரவுண்டு மாதிரி இருக்குது, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா -4 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு இருக்குது பாருங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஹேஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 4 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -54 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்க, அது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ 5 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஃபெதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 70 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டெம்பரேச்சர் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் கிட்ட ஒரு ஏரோ இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸோ 236 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு கீழே சேச்சுரேஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 17 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ 16 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ தேர்டை பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 89 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 7 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு ஸோ ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணிவிட்டு 70 வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரையாங்கிள் ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்பனிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலால் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷார்பன் ஒழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக நான் வந்துட்டு 65 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் நம்ம சேனலும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.